ஏற்பட்ட அந்த தாக்குதல் தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பரபரப்பும் அச்சுறுத்தலும் பேசப்படுது. ஸோ அங்கே இருந்த நீங்க என்ன நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது வந்து இன்னைக்கு வந்து கேள்வி நேரம் முடிந்து அதுக்கு பிறகு ஜீரோ அவர் என்று சொல்லப்படுகிற அவசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில விவாதிப்பதற்கான நேரம் நடவடிக்கையில கேள்வி நேரத்துல வந்து ஏறக்குறைய 80ல இருந்து 90 80% அதிகமாக எம்பிக்கள் வந்து உள்ள இருப்பாங்க. ஏன்னா கேள்வி நேரத்துல யாருக்கு கொஸ்டின் வருதோ, ஸ்டார் கொஸ்டின்ஸ் வருதோ, அது போக சப்ளிமெண்டரி கொஸ்டின் கை தூக்குகிறவங்களுக்கு வந்து சபாநாயகர் கொடுக்கலாம். அதனால கேள்வி நேரத்துல வந்து க்ரௌடு ஃபுல்லா இருக்கும், எம்பிக்கள் வந்து பெரும்பாலும் இருப்பாங்க. அது முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஜீரோ அவர்ல வந்து ஒரு நாளைக்கு 20 பேருக்கு தான் வந்து லாட் விழுகும். அப்படி அந்த 20 பேர் தான் அந்த ஜீரோ அவர்ல பேச போறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சம்பவம் நடந்தது சரியா ஜீரோ அவர் முடிய போற நேரத்துல நடந்தது. எனவே அவைக்குள்ள பெரும்பாலான எம்பிக்கள் இல்ல, எல்லாரும் லாபியில இருக்கிறாங்க, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி வெளியில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜீரோ அவருடைய பிற்பகுதியில அநேகமாக சரியாக மணி வந்து ஒரு 12:40 அந்த மாதிரி 12:50 இருக்கலாம். அப்ப வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதுல பார்வையாளர் மாடத்துல இருந்து ஒரு நபர் வந்து ஏறி குதிச்சு உள்ள அவைக்குள்ள குதிக்கிறாரு. நாங்களாம் அதுக்கு நேர் எதிர்ப்புறமா உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப பாக்குற பொழுது முதல்ல வந்து மேல பார்வையாளர் மாடத்திலிருந்து யாரோ தவறி விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது எங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த நபர் வந்து ஒவ்வொரு வரிசையாக தாவி உள்ள ஏறி ஓட அவையினுடைய மையப்பகுதியை நோக்கி ஓடி வர்ற பொழுதுதான் இது வந்து வேற ஒரு விஷயமா மாறுறது தெரியுது. அதுக்கு பிறகு இன்னொரு நபரும் அதுல இதாகிறார்ன்றத பார்க்கிறோம். அந்த நேரத்துல ஒரு பெரிய பரபரப்பு, ஒரு கலவரம் உருவாகுது. என்ன செய்யறது என்னன்னு தெரியாத ஒரு திக்குமுக்காடெல்லாம் அவையில நடந்தது. உடனடியா சபாநாயகர் அவையை ஒத்தி வைக்கிறாரு. உள்ள தவ்வி வந்த ஒரு நபரை கையாளுவது எப்படி என்று தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு முறையில கையாண்டுக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 20 நிமிடத்துக்கு மேல இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. வந்து இறங்கிய நபர் வந்து வாயு குப்பி அப்படின்ற அந்த விஷயத்த கால் சூழ்குள்ள வச்சிருந்திருக்கிறாரு. அதை எடுத்துதான் அந்த கலர் இதை அடிக்க ஸ்ப்ரே அடிக்கிறார். அடிச்சுதான் அந்த மஞ்சள் கலர் ஸ்ப்ரே எல்லாத்துக்கும் அது வந்து பரவுது. அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரா மடக்கி பிடித்து இழுத்துட்டு வர்ற சம்பவம் நடந்தது. அந்த இடத்துல மார்ஷல்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, பாதுகாவலர்கள் வந்தாங்க. ஆனால் அவங்க கையிலேயே வெப்பன்ஸ் இருக்கும்போது உள்ள வர லேட் ஆச்சுலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வையாளராக வரக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை உள்ள வந்திருக்காரு, அந்த அளவுக்கு தான் அங்க சேஃப்டி இருக்காது. அதிர்ச்சியான சில உண்மைகள் இருக்குங்க இந்த புதிய நாடாளுமன்றத்தில். இந்த புதிய நாடாளுமன்றம் பற்றி எவ்வளவோ கதைகளை ஆளுங்கட்சி தரப்புல வெளியில் வந்து அவ்வளவு ஹை செக்யூரிட்டி நவீன பாதுகாப்பு வசதிகளை கொண்ட ஒரு அரங்கமாக இந்த அரங்கத்தை நாங்க அமைச்சிருக்கிறோம் அப்படின்லாம் வந்து கதகதையா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கதையும் ஒரே நிமிடத்துல தகர்ந்து போச்சு. எப்படி இத்தனை அடுக்குகளை தாண்டி இவங்க வந்தாங்க? வந்து பார்வையாளர் மாடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நபர் வந்து அவைக்குள்ள குதிச்சிட்டார். அவைக்குள்ள குதித்த பிறகு இவரை எப்படி கையாடுறது அப்படின்னு ஏறக்குறைய அரை மணி நேரம் யாருக்கும் தெரியல. எமர்ஜென்சி மெசர்மெண்ட் இல்ல, ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும்ல. அது வந்து கம்ப்ளீட்டா இல்ல, ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். பாதுகாப்பு பலகீனங்கள் இருக்கிற ஒரு மெத்தடு தான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது இதனுடைய கட்டமைப்பே அப்படி. ஒண்ணு, குதிச்ச பிறகு அவர் யார் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க எம்பிஸ்கள் தான், நாடாளுமன்ற. ஏன்னா அந்த அவைக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற அவையினுடைய ஸ்டாஃப்ஸ் பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவை பணியாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நான் எல்லாம் என்னை பார்த்தலாம், ஒரு பெண் பணியாளர் வந்து அப்படியே அழுதுகிட்டே கத்துறாங்க, ஐயோன்னு கத்துறாங்க. அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மெயின் கேட்ல இருக்கிற பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க போலீஸ்கிட்ட நாங்க சொல்றோம், இமீடியட்டா ஸ்குவாடை வர சொல்லுங்க, பாதுகாப்பு அதிகாரிகளை வர சொல்லுங்க என்று கத்துறோம் நாங்கெல்லாம் வந்து. இது நாங்கெல்லாம் அங்க கத்திக்கிறப்ப உள்ள அந்த சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது இந்த சம்பவத்துக்கு பிறகு மோப்பனாயோ பாம்ப் ஸ்குவாடோ எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள எப்ப என்ட்ரு ஆகுதுன்னா ஏறக்குறைய 25 நிமிஷம் கழிச்சு தான் அவங்கள வந்து சேர்றாங்க. இப்ப நீங்க இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குதித்த நபர்கிட்ட இந்த வாயு குப்பியை தவிர வேறு ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னு வைங்க, அது என்ன நடந்திருக்கும், அது எப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கும், எதுவுமே இல்லை. அந்த பார்வையாளர் மாடமே பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி நாங்க பார்த்தோம் சார். அது ஒருத்தர் கீழே விழுற அளவுக்கு தான் இருக்காது சார், குதிக்கிற அளவுக்கு தான் இருக்காது. பழைய நாடாளுமன்றம் என்பது ஒரு நாடாளுமன்ற கட்டிடம், புதிய நாடாளுமன்றம் இருந்தது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ்ல வந்து இருக்கிற ஒரு தியேட்டர் மாதிரியான ஒரு இடம். மாடத்துல இருந்து 10 அடி தான் கீழே, அழகா ஜம்ப் பண்ணிடலாம் ஒருத்தர், அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, எவ்வளவு பேர் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நான் இதுல இருந்து சொல்றேன், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு இதுவரைக்கும் பார்வையாளராக அனுமதிக்கப்பட்டவர்களில் 90% அல்லது 95% ஆளுங்கட்சி எம்பிக்கள் அல்லது அமைச்சர்களின் பிரதிநிதிகள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. பஸ் பஸ்ஸா கூட்டு வர்றாங்க,
எப்படி இவ்வளவு பேர் வர்றாங்க, எப்படி இவ்வளவு பேர் உட்கார வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒரு எம்பிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பார்வையாளருக்கு தான் பாஸ் அனுமதி. ஆனா இத்தனை பேர் எப்படிங்க வர முடியும்? மொத்த மொத்தமா கூட்டம் கூட்டமா வர்றாங்க. பழைய பாராளுமன்றத்துல பார்வையாளர்கள் உட்காருதா, பார்வையாளரோடு சேர்ந்து மூன்று வகையான பாதுகாப்பு அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா உள்ள பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, எல்லா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க, எல்லா எம்பிக்கள் இருக்காங்க. 130 கோடியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 534 பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எதுவும் தப்பு நிகழ்ந்துடக்கூடாதுன்றக்காக அவங்க கூட நிப்பாங்க. யாரு எந்திரிச்சாலும் எந்திரிக்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. ஆனா புதிய நாடாளுமன்றத்தினுடைய மாடத்துல எந்த விதமான பாதுகாப்பு அதிகாரிகளும் மாடத்துக்குள்ள இல்ல. பாராளுமன்ற பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆபீசர்ஸுடைய அலாட்மெண்ட் நம்பர் வந்து 110 பேர் இருக்கணும், 140 பேர் தான் இருக்கிறாங்க. 170 இடம் வேக்கண்டா இருக்கு. பொதுவாகவே பார்வையாளர்கள் யாராவது நாடாளுமன்றத்துக்குள்ள வரணும்னா கண்டிப்பா ஒரு எம்பியுடைய அனுமதி கிடைச்சிருக்கணும், அவங்க மூலியமா தான் பாஸ் வழங்கப்படும் அப்படின்றாங்க. இது யார் மூலமா இவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்க? அதான் இப்ப அரசு சொல்லியிருக்கிறது வந்து பாஜகவினுடைய மைசூர் எம்பியினுடைய கடிதம் அப்படின்னு அவர் தான் அந்த பாஸ் கொடுத்திருக்கிறதாக தான் செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல ரெண்டு அதிர்ச்சி இருக்குங்க. முதல் அதிர்ச்சி அந்த நபர் பார்வையாளர் மாடத்திலிருந்து உள்ள தவி உள்ள அவைக்குள்ள நடந்த சம்பவம் வரைக்கும் முதல் அதிர்ச்சி. இத்தனை பாதுகாப்பு நடைமுறையும் மீறி எப்படி இவர் உள்ளே வந்தார், அது உள்ளே வந்து இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கிறார்ன்றது முதல் அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சி அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகள். உதாரணமா இந்த நபருக்கான பாஸ் காங்கிரஸோ அல்லது எதிர்கட்சி எம்பிக்கள் யார்கிட்டயாவது இந்த பாஸ் யாருடைய மூலமா இந்த பாஸ் கிடைச்சிருந்தா இந்நேரம் பாஜக நாடே அலறுவதை போல கதறியிருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது இதுக்கு பிறகு மக்களவை சபாநாயகர் நடந்து கொண்டிருக்கிற விதம், மக்களவை சபாநாயகர்னா உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி நடந்து கொண்டிருக்கிற விதம். 12:50 இந்த சம்பவம் நடக்குது. பாதுகாப்பு காவலர்களும் அவைக்குள்ள என்றாரது ஏற்கனவே 1:20, அதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க எல்லாம் 25 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போறாங்க. மீண்டும் 2 மணிக்கு ஹவுஸ் நடத்துறாரு சபாநாயகர். இவங்கள அதிர்ச்சி, அதாவது என்ன நடந்துச்சு, வந்தவங்க யாரு, 2 பேர் தான் வந்தாங்களா, 3 பேரா, கேலரியில வேற 2 பேர் இருந்ததா சொல்றாங்க, வெளியில 4 பேர் இருந்ததா சொல்றாங்க, இது என்ன நடந்துச்சு என்று எதையும் சொல்லல. அவங்க வீசின அந்த புகை என்ன புகை, சுவாசிச்ச பலருக்கு வந்து நெஞ்சரிச்சு இருந்துச்சு. எனக்குலாம் வந்து 4:30 வரைக்கும் நாக்கினுடைய முனி வந்து எரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுனே தெரியாம, அதாவது ஒண்ணுமே நடக்கல என்ற ஒரு காட்சியை நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே 4 மணிக்கு சபாநாயகர் அவையை கூட்டி அவையினுடைய அன்றாட நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். இது வந்து அதாவது ஒரு நாட்டுக்கே செய்கிற துரோகம் இல்லையா? திருப்பி நாங்கெல்லாம் சத்தம் போட்டு இப்ப நடந்தது என்ன, இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நாட்டுக்கு நீங்க சொல்லணும், இந்த அவைக்கு நீங்க சொல்லணும், அதுக்கு பிறகுதான் ஹவுஸ் நீங்க நடத்தணும் என்று சண்டை போட்ட பிறகு ஹவுஸ் வந்து மீண்டும் அவை 4 மணி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டு திருப்பி 4 மணிக்கு கூடி சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இது முழுமையான விசாரணைக்கு நான் உத்தரவிடுறேன், எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருடைய ஒரு கூட்டத்தை 4 மணிக்கு நான் கூட்டுறேன், சோ பாதுகாப்புகள் பற்றி நம்ம எல்லாரும் பேசி முடிவெடுப்போம் என்று வர்றார். எத்தனை மணிக்கு, 4 மணிக்கு சொல்லுகிறார். புகை வந்து அரங்கத்தை விட்டு அகலலங்க, அதான் வேதனை. நாங்க சத்தம் போட்டு அவை 2 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்ட பிறகுதான் ரசாயனத்தை கண்டுபிடிக்கிற ஆய்வாளர்கள் அது சம்பந்தப்பட்ட திறன் கொண்ட ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் அவைக்குள்ள வர்றாங்க. 2:30 வந்து பூரா ஆய்வு பண்ணிருக்காங்க. ஏன் அதுக்குள்ள நாங்கெல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் உள்ள உட்காந்துட்டு வெளியில வந்துட்டோம். அப்ப எவ்வளவு கேலி கூத்து நடக்குது பாரு. அப்ப இது வந்து ஆளுங்கட்சி வந்து 2 விஷயங்கள், ஒண்ணு புதிய நாடாளுமன்றத்தினுடைய எல்லா குறைபாட்டையும் இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கு, பாராளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை என்பது இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சமாகிருக்கு. ரெண்டாவது, இப்படி வெட்ட வெளிச்சம் ஆன பிறகு இது நாட்டு மக்களுக்கு உண்மையை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவோ அல்லது தங்கள் மீது பழி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவோ ஒண்ணுமே நடக்கல என்பதை போல நாடாளுமன்றத்தின் தினசரி நடவடிக்கையிலே சபாநாயகர் 2 மணிக்கே ஈடுபட்டது என்பது ஒரு பெரிய கருப்பு புள்ளி என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த சம்பவம் நடந்த பிறகு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி ஒருத்தங்க, அப்புறம் இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த புகை குப்பியோட கோஷங்கள் எழுப்பிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஒரு பெண் ஒருத்தங்க ஜெய் பீம், அப்புறம் பாரத் மாதா கி ஜெய், அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ எடுத்து இணையத்துல எப்படி பேசப்படுதுன்னா, இடதுசாரிகள் சிந்தனை கொண்டவங்கதான் இந்த மாதிரி பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அந்த வீடியோவை நான் பார்த்தேங்க. முதல்ல இந்த சம்பவத்துக்கும் உள்ள நடந்த சம்பவத்துக்கும் ஏதாவது உறவு இருக்கா, ரெண்டா எல்லாருமே ஒருத்தவங்க தானா, ஒரே அமைப்பை சார்ந்தவங்களா, என்ன எது, எல்லா விசாரணையும் பண்ணட்டும், விசாரிச்சுட்டு மக்களுக்கு உண்மை சொல்லட்டும். அது வந்து காவல்துறை செய்ய வேண்டிய வேலை அல்லது வந்து பாதுகாப்புத்துறை செய்ய வேண்டிய வேலை. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பை இந்த அரசு ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய